வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களின் அன்பு அம்மா சரிதா பேசுகிறேன். ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனல் மூலமா உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம வந்து எளிய முறையில் மூலிகைகளை எப்படி வீட்டில் வளர்க்கலாம், அதை எப்படி எளிய முறையில் உணவில் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நம்ம இது வரைக்கும் 8 மூலிகைகள் பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து 9வது மூலிகையாக இந்த கோவை இலையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முன்னோர்கள் நிறைய மூலிகைகளை கண்டுபிடிச்சி ஓலை சூடையில் எழுதி வச்சு போயிருக்காங்க. சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் போன்றவர்கள்லாம். ஆனால் இப்போ ஓலை சூடையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. நம்ம வந்து மூலிகைகள்லாம் என்னென்ன மூலிகை இருக்குதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் அழிஞ்சிட்டு வருது. நம்ம குழந்தைகளுக்கு என்னென்ன மூலிகை இருக்குது, இதை நம்ம வீட்டிலே வளர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லித்தரணும். மூலிகைகளோட பயன்களை பற்றி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். குறைஞ்சது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு 10 மூலிகை தொட்டியாச்சு நீங்கள் வளர்க்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. இங்கே பாருங்கள், இது குட்டி கோவக்கீரை. இது விளையும் போது இது மாதிரி வேர் வந்து தண்டு மாதிரி விடும். இந்த வேரை நம்ம கஷாயம் வச்சு குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகை பாருங்கள், வேர், இலை, தண்டு, காய், பழம் எல்லாமே யூஸ், எல்லாமே நம்ம அப்படியே சாப்பிட்லாம். குழம்பு வச்சு சாப்பிட்லாம், வணக்கி சாப்பிட்லாம். கோயிலை பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் வளர்த்துறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க, இது கோவை இலை, இது பழம், இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கொடுங்க. இப்போ இதில் வந்து விதைய போட்டுட்டேன். இந்த கோவை இலையில் நிறைய பயன்கள் இருக்குது. இந்த கோவை இலையை நம்ம வந்து பறித்து அரைச்சி குளித்தா தோலுக்கு ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், இதில் பழுத்திருக்கிறத எங்கள் பாப்பா பறித்து சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி வீட்டில் பழம்லாம் பழுத்திருந்தா குழந்தைங்களாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இதில் காய் வரும், இங்கே பாருங்கள். இந்த மாதிரி காய் இது பிஞ்சு இந்த காயை குழம்புல வச்சா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளி குழம்புலாம் வைக்கலாம் இந்த காயில். இங்கே பாருங்கள், இதுதான் காய். இந்த மூலிகை ரசம் வைக்கலாம், பருப்பில் போட்டு கடையலாம், ஏதோ ஒரு வகையில் சட்னி அரைக்கலாம். இப்படி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம எல்லா உறுப்புகளும் இது எல்லா உறுப்புகளுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குது. நம்ம கண்களுக்கு கூட இந்த மூலிகை மிக நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த காயெல்லாம் பறித்து குழம்பு வைக்கலாம், பழத்தையெல்லாம் சாப்பிடலாம், அப்படியே வெறுவாயில் சாப்பிட்லாம். பழம் வந்து நல்ல இனிப்பு சுவையாக இருக்கும். இலை வந்து கொஞ்சம் கசப்பு சுவையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த மூலிகையை எப்படி நட்டு வைக்கலாம்னு பார்க்கலாம். இது வந்து கோவை பழம். இந்த பழத்தில் பாருங்கள், விதை வெள்ளை வெளையாக சின்ன சின்னதாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த விதையை அப்படியே மண்ணில் போட்டோம்னா அது தானாகவே முளைய ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன கோவக்கீரையெல்லாம் முளைய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம கோவை இலையை பறித்து ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 20 இலை இருந்தால் போதும் ரசம் வைக்கிறதுக்கு. நம்ம இப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறோம், அதுக்கு ரசம் வைக்க போகிறோம். அதனால் ஒரு 20 இலை பறிச்சுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், ஒரு வேர் நட்டு வச்சோம், வேர்லேருந்து புதுசாக ஒரு கோவக்கொடி வந்திருக்கு. இதுலேயும் ஒரு 2-3 இலை பறிச்சிக்கலாம். வாங்க, கோவை இலை மூலிகை ரசம். வாங்க, நம்ம கோவை இலையெல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டோம். கோவை இலை ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 20 தலை பறிச்சிட்டு வந்திருக்கேன் கோவையில். இதை வந்து நம்ம கழுவிக்கலாம். இது நல்லா கழுவி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ அரைச்சாச்சு. கோவை இலை மூலிகை நல்லா கூழ் மாதிரி அரைஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம புளி புளி ஊற வச்சுருக்கோம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு, ஒரு நாலு பேர் சாப்பிடணும்னா இந்த அளவு புளி, இந்த அளவு ஊற வச்சுருக்கோம். இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். புளி கரைச்சாச்சு. இப்போ நம்ம ரசத்துக்கு கரைச்சிடலாம். ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருக்கிறதுனால ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி, இந்த ரசம் வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, ரசப்பொடி, நம்ம அரைச்ச ரசப்பொடி ஒரு ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு ரெண்டு பத்து உருவி போட்டுக்கலாம். உப்பு, தக்காளி, ரசப்பொடி, கருவேப்பிலை, இதனாலையும் நம்ம கைகளால் கரைச்சிக்கலாம். இது வந்து மிக்சியில் போட வேணாம். உப்பு தக்காளி கையில் கரைக்கும் போது ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. தக்காளி கரைச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மூலிகையை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச புளியையும் இதில் சேர்த்திடலாம். இப்போ ரசத்துக்கு கரைச்சாச்சு. தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை எப்படி தாளிச்சு விட்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். நான் தேங்காய் சேர்த்துறேன் ஒரு ஸ்பூனு. நீங்கள் தேங்காய், நல்லெண்ணெய், நெய், கடலெண்ணெய், நாலில் எது வேணாலும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம அஞ்சரை பெட்டியிலேருந்து முதல்ல கடுகு போட்டுக்கலாம். கால் ஸ்பூன், கால் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கால் ஸ்பூன் வெந்தயம், ஜீரகத்தை கையில் தேய்ச்சி போட்டால் நல்லா ரசம் வாசமாக இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், மிளகாய் ரெட்டு போட்டுக்கலாம், கருவேப்பிலை, மிளகாய் கலர் மாறினோடனே நம்ம கரைச்சி வச்சுக்கிற ரசத்தை அதெல்லாம் சேர்த்துடலாம். இதில் பச்சையாக அரைச்சி மூலிகை சேர்த்திருக்கோம். இந்த பச்சை வாசம் பிடிக்காதவங்க என்ன பண்ணலான்னா, நம்ம தாளித்த உடனே அந்த கீரை மூலிகையை கரைக்கிறதுல சேர்த்தாமல் தாளிக்கிறதுல ஊற்றி ஒரு வணக்கு வணக்கிட்டு அதுக்கப்புறம் ரசம் கரைச்சதை அதில் சேர்த்துனா பச்சை வாசம் அடிக்காது. இந்த மாதிரி பிடித்தவங்க இப்படியும் சாப்பிட்லாம், பிடிக்காதவங்க அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ரசம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கோவை இலை ரசம் கொதிக்க தயாராயிருச்சு. இந்த கோவை இலை மூலிகை மிகவும் பயனுள்ளது. இதில் எல்லா வேறு, தண்டு, தலை, இலை எல்லாமே பயனுள்ளது. நீங்கள் வீட்டில் வளர்த்து குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி கொடுங்க. ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை எப்படி வேணாலும் நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். கோவை இலை ரசம் தயாராயிருச்சு. வாங்க, கோவை இலை ரசம் குழந்தைங்களாம் எப்படி விரும்பி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
அச்சா நல்லா இருக்கா? தனின்ற ரசம் நல்லா இருக்கா? பாப்பா நல்லா இருக்கா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கிங்க. இது மற்றவர்களுக்கும் பயனுள்ள தகவல் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கிங்க. எங்களுடைய ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது போன்ற ஆரோக்கியமான தகவல்கள் உங்கள் வீடு தேடி வரும். நன்றி.